கேரளாவில் படப்பிடிப்பு தளத்திற்குள் புகுந்து ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தேவாலய செட்டை மதவாத கும்பல் அடித்து நொறுக்கி சூறையாடிய சம்பவம் அங்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மலையாள உலகின் முன்னணி நடிகர் டோவினோ தாமஸ் மின்னல் முரளி என்ற படத்தில் நடித்து வருகிறார் பசில் ஜோசப் இயக்கும் இந்த படம் மலையாளம் தவிர தமிழ் இந்தி தெலுங்கு மொழிகளிலும் உருவாகி வருகிறது மின்னல் முரளி படத்திற்காக எர்ணாகுளம் அருகில் உள்ள காலடி ஆற்றின் ஓரத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் தேவாலயம் செட் அமைக்கப்பட்டிருந்தது கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்போது படப்பிடிப்பு தடைப்பட்டுள்ள நிலையில் அகில இந்து பரிஷத் ராஷ்டிரிய பஜ்ரங் தல் ஆகிய மதவாத அமைப்புகள் படத்திற்காக அமைக்கப்பட்ட இந்த தேவாலய செட்டை அடித்து சூறையாடியுள்ளனர் செட்டை அடித்து நொறுக்கும் புகைப்படங்களை முகநூலில் பதிவிட்டுள்ள ராஷ்டிரிய பஜ்ரங் அமைப்பின் பொதுச் செயலாளர் அரிபலோட் இந்த செட் ஆதி ஆதிசங்கராச்சாரியா மடத்திற்கு அருகில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதால் உடைத்ததாக கூறியுள்ளார் ஆனால் அனுமதி பெற்றே செட் அமைக்கப்பட்டதாக தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதவாத வன்முறைகளுக்கு கேரளாவில் இடமில்லை என்றும் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார் இதை தொடர்ந்து சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான கேரி ரதீஷ் என்பவரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர் இவர் மீது ஏற்கனவே ஒன்பது வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்